ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுங்கும்பட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ் கம்யூனிகேஷன். ஸோ இந்த கோர்ஸுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் இயர் படிச்சுட்ருக்கலாம், இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் படிச்சுட்ருக்கலாம். ஸோ நான் வந்துட்டு நடுவில் இருக்கிறவங்களை விட்டுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இயரில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நம்ம இந்த கோர்ஸ் எடுத்தோம் அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகம் இருக்கலாம். மாஸ் கம்யூனிகேஷன் அந்த கோர்ஸை எடுத்துகிட்டு ஃபைனல் இயர் வரைக்கும் போன அந்த ஸ்டூடெண்ட்ஸு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு டவுட்டு வரலாம். ஸோ இந்த ரெண்டு பேருக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் டீட்டெயில்ஸ் பற்றி நிறைய வந்துட்டு தேவைப்படும். இந்த நடுவில் இருக்கக்கூடிய செகண்ட் இயர் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு அவங்க இந்த இப்போ டைம் வந்துட்டு நம்ம ஜாலி மூடில் என்ன செய்வாங்க இருப்பாங்க, நம்ம படிக்கிறோம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்குவோம் அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் இயர் தேர்ட் இயர் இந்த படிக்கிறவங்க இந்த இயர் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போது மாஸ் கம்யூனிகேஷனில் இருக்கக்கூடிய ஜாப் டீட்டெயில்ஸ் தான் என்ன செய்ய போகிறேன், தரப்போகிறேன். ஸோ என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு 16 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது எல்லாமே வந்துட்டு ரிலேட்டட் டு மாஸ் கம்யூனிகேஷனாக தான் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு கட்டாயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக நீங்கள் வாரீங்க அப்படின்னா, நம்ம சேனல் நேம் வந்துட்டு துணுக்கு மூட்டை. இதில் எஜுகேஷன் ரிலேட்டடான கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அந்த ஆதரவுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றிய சொல்லிட்டு இப்போ வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம் வாங்க. மாஸ் கம்யூனிகேஷன், ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்துட்டு மல்டிமீடியா அந்த அப்படின்னு கூட தொலைத்தொடர்பு கூட என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் இந்த தொலைத்தொடர்பில் இருந்து இப்போ இருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு வரைக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டிராஸ்டிக்கான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. மல்டிமீடியாவோடைய அந்த சோஷியல் மீடியாவோடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமாக ஆகிடுச்சு. ஸோ இப்போ மாஸ் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கவங்களுக்கு இதெல்லாம் கூட என்ன செஞ்சிருவாங்கன்னா சொல்லித்தருவாங்க. இந்த மாஸ் கம்யூனிகேஷனை வச்சுட்டு என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நான் உள்ளே சொல்லிடுறேன் உங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத. கண்டென்ட் ரைட்டர், கிராஃபிக் டிசைனர், பப்ளிக் ரிலேஷன் அக்கௌண்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ், டிஜிட்டல் மார்க்கெட்டர், ஈவெண்ட் மேனேஜர், ஜேர்னலிஸ்ட், சவுண்ட் இன்ஜினியர், பிளாகர், ஃபிலிம் மேக்கிங், இன்ஃபர்மேஷன் ஸ்பெஷலிஸ்ட், மீடியா பிளானர், டிரெக்டர் ஆஃப் கம்யூனிகேஷன், பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர், ரேடியோ ஜாக்கி, நியூஸ் ஆங்கரிங், அட்வர்டைசிங். ஸோ இத்தனை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் கம்யூனிகேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஹை ரேட்டடான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ஸோ போத் ரெண்டுமே வந்துட்டு கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது பார்த்தீங்கன்னா, அப்புறம் ப்ரைவேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் பார்த்தீங்கன்னா மாஸ் கம்யூனிகேஷனுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன், மார்க்கெட்டிங் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. கம்யூனிகேஷன் மாஸ் கம்யூனிகேஷன் படித்தவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு என்ன செய்யுங்க அப்படின்னா தேடி பிடிங்க. அவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ரொம்ப முக்கியம். ஸோ மாஸ் கம்யூனிகேஷன் படிச்சிருக்க உங்களுக்கு இந்த சோஷியல் மீடியாவில் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி உங்களை அப்ரோச் பண்ணி, ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு முழுக முழுக்க வந்துட்டு ஈடுபடலாம் மாஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு. ஸோ மாஸ் கம்யூனிகேஷன் படித்த நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு ஜாபுக்குள்ளே போக, அதை ப்ரைவேட்டாகவும் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் சோலாக நீங்களே பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் சரி, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கும். இது என்னுடைய சஜஷன் அப்படின்னு கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் சொல்ல வந்தது. மாஸ் கம்யூனிகேஷன் படித்ததுக்குன்னா இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு இருக்குது, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு நினச்சின்னா பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வேண்டாம், நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜஸ் இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லாம் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, கட்டாயமாக நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச டவுட்டை கட்டாயமாக நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்லிடுவேன். எனக்கு தெரியாது அப்படிங்க பட்சத்தில் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு என்ன என்ன செஞ்சிட்டு அப்படின்னா சொல்கிறேன். ஸோ யூஸ் பண்ணுங்கள் நல்லபடியாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோர்ஸ்லாம் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸே வந்துட்டு இருக்குது, போய் என்ன செய்யுங்க அப்படின்னா கிராப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.